உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் எதுக்காக நடத்தப்பட்டது, யாரால நடத்தப்பட்டது, இதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள் ஊகங்கள் நீண்ட காலமாகவே இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிறது எல்லாமே சந்தேகங்களும் ஊகங்களும் மட்டும்தான். அதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சியங்களோ ஆதாரங்களோ இதுவரைக்கும் அங்கேயுமே இல்லை. அதை நிரூபிக்கிறதா இருந்தால், நமக்கு இருக்கிற சந்தேகம் உண்மையானதுன்னு சொல்லி வெளிச்சத்துக்கு வரணுமா இருந்தால், அதோட சம்பந்தப்பட்ட யாராவது அது சம்பந்தமான முக்கியமான தகவல்களையும் சாட்சியங்களையும் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அப்படி மிக முக்கியமான ஒரு நபர் தான் அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன. மைத்ரிபால சிறிசேன சில நாட்களுக்கு முதல்ல சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது சம்பந்தமான சர்ச்சை முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ மைத்ரிபால சிறிசேன கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்குறை அப்படியே தோக்கி நிற்குது. சில நேரங்களில் அவர் கைது செய்யப்படலாம், சிஐடி விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருது. மைத்ரிபால சிறிசேன தனக்கு இதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு சொல்லி தெளிவாக தெரியும், அதை உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ ஊடகங்களை பார்க்கும்போது, சிங்கள ஊடகங்களை குறிப்பாக பார்க்கும்போது, மைத்ரிபால சிறிசேன ஒரு பைத்தியக்காரன் என்ற மாதிரியான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது. அது ஏன் என்ற கேள்விதான் இருக்குது. இதை பற்றின இன்னும் சில விஷயங்களை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக மைத்ரிபால சிறிசேன சொன்ன கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அவர் அந்த கருத்தை சொன்னதுக்கு பிறகு அரசியல் கட்சிகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில சட்டத்தரணிகள் சிஐடியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் போய் ஒரு முறைப்பாடை பதிவு செய்கிறாங்க. மைத்ரிபால சிறிசேன இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் கைது செய்யப்படணும் என்ற கருத்தும் சில அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிற முறைப்பாடுகள் சம்பந்தமாக மைத்ரிபால சிறிசேன என்ன சொல்லியிருக்கிறாரோ அது சம்பந்தமாக விசாரணைகளை நடத்தி சொல்லி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் ஒரு மிக முக்கியமான உத்தரவை நேற்று பிறப்பிச்சிருந்தார். இந்த உத்தரவுக்கு அமைய இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வாரதா சொல்லப்படுது. இன்றைக்கு போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும்போது சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்க சொல்லி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 48 மணித்தியாலங்களுக்குள்ளே அவர் சிஐடிக்கு வந்து வாக்குமூலம் அளிப்பார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி அவர் வாக்குமூலம் அளிக்கிறதுக்கு வராத பட்சத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் எங்களால் அறிவிக்க முடியும் என்று சொல்லி போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சில அரசியல்வாதிகளும் சில தரப்புகளும் மைத்ரிபால சிறிசேன ஊடகங்களுக்கு சொன்ன கருத்தை அடிப்படையாக வச்சு அவர் கைது செய்யப்படணும் என்ற கோரிக்கையை முன் வச்சு வராங்க. இப்படி ஊடகங்களுக்கு சொன்ன கருத்தை அடிப்படையாக வச்சு ஒரு நபரை கைது செய்ய முடியாது, அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலத்தில் என்ன சொல்கிறாரோ அதுக்கமைய தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, இப்படி ஊடகங்களுக்கு சொன்ன கருத்தை அடிப்படையாக வச்சு அவரை கைது செய்ய முடியாது என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இப்போ போலீஸ் அதிபராக இருக்கிற தேசபந்து தென்னக்கோனுக்கு கீழே இயங்குகிற இந்த போலீஸ் திணைக்களம் இதை பற்றி ஒரு நியாயமான விரிவான விசாரணையை நடத்துமான்ற சந்தேகம் கூட இங்கே ஏற்படுது. அவர் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, இந்த பதவிக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நபர்னு சொல்லி. 2010 நுகைக்கூட போலீஸ் அத்தியட்சகராக செயற்பட்டு வந்த காலத்தில் ஒரு நபரை சட்டவிரோதமாக தடுத்து வச்சு துன்புறுத்தினார்னு சொல்லி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு, அடிப்படை உரிமை மீறல் குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அபராதம் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியும் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் கொழும்பு காலிமுகத்தடல் போராட்டம் கலைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் வன்முறை பிரயோகிக்கப்பட்டு அமைதியான போராட்டம் கலைக்கப்பட்டது, இதில் மிக முக்கியமான பங்கு தேசபந்து தென்னக்கோனுக்கு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது மட்டும் கிடையாது, இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாகவும் தேசபந்து தென்னக்கோன் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஜனாதிபதி ஆணைக்குழு கடைசியாக தங்களுடைய அறிக்கையை அப்ப ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சட்ட கையளிச்சிருந்தது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு பரிந்துரை இருக்குது இந்த தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தமாக. தனக்கு
தகவல்கள் தெரிஞ்சிருந்தும் இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று சொல்லியும் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு வடக்குக்கு பொறுப்பான ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக தேசபந்து தென்னக்கோன் கடமையாற்றி வந்தார். அவருக்கு கீழே இருந்த கடுவாபெட்டிய பிரதேசத்திலேயும் தேவாலயத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையிலேயே சில தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு நபருக்கு கீழே இயங்கக்கூடிய போலீஸ் திணைக்களம் இந்த சம்பவத்தை பற்றி நீதியான விரிவான விசாரணையை நடத்துமா என்ற சந்தேகம் கூட இருக்குது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், மைத்ரிபால சிறிசேன ஆரம்பத்தில் இது சம்பந்தமான தகவல்களை சொல்லும் போது எப்போ இந்த தகவல் தனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லலை. அப்போ நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருந்தாங்க, விமர்சனங்களை முன் வச்சுருந்தாங்க. இது தேர்தலை இலக்காக வச்சு மைத்ரிபால சிறிசேன இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு. அப்போவே ஜனாதிபதியாக இருந்தவர் இந்த தகவல் தெரிஞ்சிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த நபர்களை கைது செஞ்சுருந்திருக்கலாம், தண்டனை கொடுத்துருக்கலாம் தானே. ஏன் தேர்தல் நடக்கிற காலப்பகுதியில் இப்போ திடீர்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஞானம் பிறந்திருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் சில அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. மைத்ரிபால சிறிசேன முதல்ல சொன்ன விஷயம், எனக்கு இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற அந்த சக்தி யாருன்றது தெரியும், அதை என்னால் வெளிப்படுத்த முடியும். இது இதுவரைக்கும் யாராலையும் வெளிப்படுத்தப்படலை. நீதிமன்றம் ஒரு கோரிக்கையை முன்வைச்சா என்னால் அது சம்மந்தமாக நீதிபதிகள்கிட்ட சொல்ல முடியும், ஆனால் நீதிபதிகளும் இதை ரகசியமாக வச்சுக்கொள்ளணும் என்று சொல்லி மைத்ரிபால சிறிசேன முதல்ல சொல்லியிருந்தார். இது விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருந்தது. ஆனால் நேற்று மைத்ரிபால சிறிசேன திரும்ப ஒரு தெளிவுபடுத்தல ஊடகங்களுக்கு சொல்லும் போது, மூன்று கிழமைக்கு முதல்ல தான் தனக்கு இது சம்பந்தமான தகவல் கிடைச்சதாகவும், ரகசியமாக இந்த தகவல் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்னன்னு சொல்லியும் தெளிவுபடுத்தியிருந்தார். இது பாரதூரமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வெளிப்படுத்தும் போது தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாகலாம். இதுக்காக தான் இது ரகசியமாக இருக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நாட்டுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவுக்கே இந்த தகவலை வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளவு பயம் இருக்குன்னு சொல்லி அவரே சொல்லுவாராக இருந்தால், அது ஒரு பாரதூரமான தகவல்ன்றதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இது தேர்தலை இலக்காக வச்சு மைத்ரிபால சிறிசேன சொன்ன தகவல் என்று சொல்லி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும், இப்போ அவரே திரும்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாரு, மூன்று கிழமைக்கு முதல்ல தான் இப்படியான முக்கியமான தகவல் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி, அந்த தகவல் என்னன்னு சொல்லி பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது தான் இப்போ கட்டாயமானது. ஆனால் இப்போ ஊடகங்களை பார்க்கும்போது, குறிப்பாக சிங்கள ஊடகங்களை பார்க்கும்போது, மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான ஒரு விஷயமாக இது கொண்டு போகப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. சில தேரர்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களுக்கு வாய்ஸ் கட் கொடுக்குற சில தேரர்கள், அது மாதிரி சில அரசியல்வாதிகள் மைத்ரிபால சிறிசேன ஒரு பைத்தியக்காரன், அங்குடையில் கொண்டு போய் அவருக்கு பரிசோதனைகள் நடத்தப்படணும் என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அவருக்கு பைத்தியமாக இல்லையான்றதை மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்ய முடியும். அப்படியும் இல்லாட்டி இந்த மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய தேவை எப்போ உருவாகும்னு சொன்னால், இப்படி ஒரு முக்கியமான தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த தகவலை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஒரு பழைய தகவலை சொல்லுவாராக இருந்தால், ஐஎஸ் இயக்கம் தான் இந்த தாக்குதலை நடத்தினதுன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன திரும்பவும் சொல்லுவாராக இருந்தால், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல் தான், மைத்ரிபால சிறிசேன இப்போ எப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இவருக்கு பைத்தியம் என்று சொல்லி நம்ம விமர்சிக்கலாம். இப்போ எப்படி ஒரு முக்கியமான தகவல் தனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லி சொல்கிற நிலையில் அவருக்கு பைத்தியம், இது அரசியல் தேவைக்காக சொல்லப்படுற ஒரு கருத்து என்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு போகிறது இதை திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். இதை பற்றி நாமல் ராஜபக்சே இன்றைக்கு ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு காலத்துக்கு பிறகு யாரோ ஒரு நபரால் தான் மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கணும். அப்படியா இருந்தால் அந்த நபருக்கு ஏற்கனவே இந்த தகவல் தெரிஞ்சிருந்தது, அந்த நபர் இதுவரைக்கும் அதையும் வெளிப்படுத்தாமல் இருந்தாருன்ற கேள்வியும் இங்கே ஏற்படுது. அந்த நபர் யாருன்றதையும் மைத்ரிபால சிறிசேன வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். விசாரணைகளுக்கு வாக்குமூலம் அளிக்கிறதுக்கு போகிற சந்தர்ப்பத்திலேயும் அந்த நபரையும் மைத்ரிபால சிறிசேன கட்டாயம் கூட்டி போகணும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விஷயத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கான முயற்சியா, இல்லாட்டி உண்மையை கண்டறிகிறதுக்கான முயற்சியா என்ற சந்தேகமும் இதை பற்றி தனக்கு ஏற்பட்டதாகவும் நாமல் ராஜபக்சே இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. மைத்ரிபால சிறிசேன இப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அரசியலா, இல்லாட்டி தேர்தலா, இல்லாட்டி சில தேர்தல்களும் அரசியல்வாதிகளும் சொல்கிற மாதிரி அவருக்கு பைத்தியமா என்ற கேள்விகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய பதில் என்னன்னு சொன்னால்,
அந்த சூத்திரதாரி யாருன்றது. மூன்று கிழமைக்கு முதல்ல எனக்கு உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு, அதை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி திரும்பவும் உறுதியாக மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு பைத்தியமாக இல்லையா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அவர் சொல்ல வார விஷயம் என்னன்னு சொல்லி பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதுதான் இப்போதைக்கு கட்டாயமானது. அது வெளிச்சத்துக்கு வருமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.